நாம நிறுத்திக் கொள்கிறோம். அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா, இதற்கு பிறகு நீங்க அந்த கலை நிகழ்ச்சியில கலந்து கொண்டீங்களே என்று தலித் கலை நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டத ஒரு பாயிண்டாக எடுத்து சொல்றாங்க. இதுல என்ன விவகாரம்னா, தலித் கலை நிகழ்ச்சி என்பது பாளையங்கோட்டில நடந்துச்சு. தலித் சகோதரர் எங்க இடத்துல, அதாவது மஸ்தூர் ரஹ்மான் நிர்வாகத்த இடத்துல வந்து டொனேஷன் கேட்டாங்க. நாங்களும் டொனேஷன் கொடுத்து விட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம். அப்படி கலந்து கொண்டு நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு எந்த விதமான கச்சேரியோ அல்லது பாடல்களோ ஆடல்களோ எதுவுமே நடைபெறவில்லை. அங்கு நாங்கள் போன அந்த நேரத்தில் தலித்துல உள்ள முக்கியமான பிரமுகர்களுக்கு, தலித்துல உள்ள வியாதிகளுக்கு அவங்க பொன்னாடை பொருத்தினார்கள். இந்த நிகழ்ச்சி தான் நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மக்கள் அதிகமான அளவில் திரண்டிருந்த அந்த கூட்டத்தில் அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாம்தான் இந்த தீண்டாமை தீர்வதற்கு ஒரே வழி என்ற கருத்தில் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் பேசிவிட்டு வந்தோம். இதுதான் உண்மையான நிலைமை. அடுத்து அவங்க சொல்றாங்க, டிபிஎம் மைதுன் கான் வைத்த விருந்தில் போய் நீங்க கலந்துகிட்டீங்களா என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. டிபிஎம் மைதுன் கான் அவர்கள் அழைத்த இஃப்தார் நிகழ்ச்சியில் நாங்கள் போய் கலந்துகிட்டோம். அதாவது நாம தான் அவர்கள் அழைத்து இஃப்தார் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு நம்ம இடத்தில் இருக்கின்றது.